அரங்கர் டிவிலேருந்து நான் உங்கள் ஆனந்தி. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதரை பார்க்க வந்துட்டுருக்காங்க. அதில் இப்போ ஒரு அன்பர் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. என் பேருங்க ஐயா எம்எம் பாலசுப்ரமணியம். எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன். கடந்த 2006 வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு கவனகர் கனக சுப்ரத்துலேருந்து தான் ஐயா, அவர் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். நான் வர்றதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் இது உடல் சரியில்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் அங்கே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பையன் பிறந்தான். இப்போ வீடு வாங்கியிருக்கிறேன், இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், வீடு கட்டணும். பொண்ணு எம்பிஏ படிச்சிருச்சு. பையன் வந்து ப்ளஸ் டூ பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்ல முன்னேற்றம். நான் கடந்த 22 நான்வெஜ்லாம் விட்டுட்டேன். அதுக்கு பிற்பாடு நான்வெஜ்ஜுக்கு நான் ஏமாந்தேன். இப்போ எவ்வளவு நாளும் என்னால் சாப்பிட முடியும். ஆனால் நான் அதை வேண்டான்ட்டு ஐயா சொன்னதுனால அதை விட்டுட்டேன். அதிலேருந்து எனக்கு குடும்பம் மேலும் மேலும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. அது மூலிமா எனக்கு ஜென்ஸு என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட கூட்டி வந்து வார வாரம் மாதம் மாதம் வந்துடுவேன். முன்னாடி 3 கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ மாதம் மாதம் 1 வந்துடுறேன். வந்து இங்கே வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, பேட்ரிக்கு ரீசார்ஜ் போடுற மாதிரி எனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி மாதத்துக்கு 1-2 or 3 அப்படியே ஃபேமிலியில் கூட்டி வந்து அவங்களோடையும் நான் அந்த ஐயாவுடைய வழிக்கு திருப்பி கொண்டிருக்கிறேன். எல்லோரும் வாங்க. முதல்ல இந்த வழியை கடைப்பிடிச்ச ஐயாவுடைய வழியை கடைப்பிடிச்சாக உடல் ஆரோக்கியம் இருக்கும், பொருளாதார வளம் இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும். அதில் அடுத்து மரணமில்லா பொருள் கண்டிப்பாக சத்தியமாக அது நிகழும். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் சொல்கிறபடி நம்ம கேட்கணும். ஐயா அன்னதானம் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அன்னதானம் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து இந்த புக்குகள் ஞானத்திருடி புக்கை வந்து சிவங்கோயிலில் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நானும் ஞானத்திருவடி புக்கு வாங்கி மாதம் மாதம் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த புக்கெல்லாம் திருப்பி என்னுடைய நான் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன். எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன்னா எனக்கு கிளைண்ட்டுகள்லாம் கூட கொடுத்து அந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பை எல்லோரும் படிங்க, நல்லா குடும்ப முன்னேற்றம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், எல்லா தீய பழக்கமும் வராது அப்படின்னு சொல்லி எல்லா கிளைண்ட்டுகிட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஐயா இப்போ அன்னதானம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க? அதை சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்குங்க, இது ஒரு நல்ல காரியம், நல்லா செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு போட்டுறாங்க. அந்த வாழ்த்து தான் நமக்கு ஒரு புண்ணியம். அன்னதானம் செய்ய செய்ய அவங்க கோயிலில் கொடுத்து சில வழிபாடு விடுறத விட இந்த மாதிரி ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சு அவங்களுக்குள்ள குறைகளை அவர் மேக்சிமம் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நம்ம செஞ்சாவே அவங்களுடைய மனசு நம்மளை பாராட்டினாவே அது பெரிய நமக்கு ஒரு புண்ணியம். அதைத்தான் ஐயாவும் சொல்கிறாரு, அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். இதுவரை உங்கள் அனுபவத்தை எங்களோட சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா.